சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த மாடம்பாக்கம் கோவிலில் வரலாற்று சிறப்பம்சமாக பெண்ணொருவர் ஓதுவராக நியமிக்கப்பட்டு தனது பணியை தொடங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தின் கீழ் அர்ச்சகராக பயிற்சி பெற்ற 58 அர்ச்சகர்கள் மற்றும் ஓதுவார்கள் உட்பட 216 கோவில் பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் MKStalin நேற்று முன்தினம் வழங்கினார். இதில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோபிநாத் என்பவரின் மனைவி சுஹாஞ்சனா தமிழ்நாட்டில் முதல் பெண் ஓதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தாம்பரம் அருகே உள்ள பழமை வாய்ந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் அப்பெண் தனது பணியை தொடங்கியுள்ளார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திராவிட இயக்க கொள்கையில் மேலும் ஒரு மைல்கல்லாக திருக்கோவில்களில் ஓதுவராக தன்னை நியமித்து சமத்துவத்தை நிலைநாட்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் MKStalinக்கு சுஹாஞ்சனா நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வந்து இந்த மாதிரி ஒரு செய்தித்தாளில் வெளியிட்டிருந்ததை பார்த்தேன், ஓதுவார் பணி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பெண் ஆண் இருபாலரும் வந்து விண்ணப்பிக்கலான்னு போட்டிருந்த காரணத்தினால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஓதுவார் பணிக்கு வந்து விண்ணப்பித்தோம் அப்படின்னா நம்மளை போல் என்ன நிறையா பேர் விண்ணப்பிக்கலான்ற ஒரு ஆர்வமும் கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் வரும். அதன் காரணமாக நிறையா பேர் வந்து இதை தெரிஞ்சுக்குவாங்க, கற்றுக்குவாங்க, பாடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக இதில் விண்ணப்பித்தேன். நேர்முக தேர்வில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் ஐயாவுடைய திருக்கரங்களால் பணி பெற்றேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. காலையில் பஞ்சபுராணம், தேவாரம், பெரிய புராணம் போன்ற பாடல்களை பாடினார். பெண் ஒருவர் ஓதுவராக நியமிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.